நெல் தரிசில் உளுந்து பயிரிடும்போது மண்ணின் ஈரப்பதம் குறைவாக இருந்தால் உளுந்து விதைகள் முளைப்பதில் காலதாமதம் ஏற்படும் அதனைப் போக்க கண்டுபிடிக்கப்பட்டதே மிதி உழுந்து விதைக்கும் கருவியாகும் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல்லில் மிதி உளுந்து விதைக்கும் கருவி குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் வீரமணி அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கு இருக்கின்ற நீர் பற்றாக்குறையினால் இந்த மிதி உளுந்து என்பது வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது அது இன்றைக்கு சாத்தியமே இல்லை இந்த ஒரு நிலை இருக்கின்றது ஆக அந்த நிலையை போக்குவதற்காக நாங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறையை துறை டெல்லியிலிருந்து ஒரு திட்டத்தை நாங்கள் வாங்கி இன்றைக்கு நெல்லில் மி மிதி உளுந்து விதைக்கும் கருவினை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம் இதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் அதாவது நெல்லில் நாம் எப்பொழுதும் ஏழு பத்து நாள் அறுவடைக்கு முன்னாலே மிதி உளுந்து என்ற அந்த உளுந்தை உளுந்தினை கை விதைப்பு கொண்டு விதைப்போம் ஆனால் இந்த தற்காலத்தில் ஈரப்பதமானது மிகவும் குறைவாக இருப்பதனால் இந்த விதைத்த மிதி உளுந்து என்பது சேதாரமாகி அந்த மிதி உளுந்து சாகுபடி என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக இங்கு நாம் பார்க்க வேண்டியது எவ்வாறு வந்துட்டு அந்த நீர் பற்றாக்குறையை அதாவது மெழுகு இல்லாத போதும் கூட மிதி உளுந்து என்ற தொழில்நுட்பத்தை நாம் இங்கு நாம் கொடுக்கலாம் என்ற ஒரு முக்கிய குறிக்கோளோடு இந்த விதைக்கருவியை நாங்கள் தயார் செய்துக்கின்றோம் இதனுடைய சிறப்பு என்று என்னவென்று சொன்னால் நெல் அறுவடைக்கு முன்னால் நாம் இந்த விதை விதைக்கருவியை கொண்டு உளுந்தினை நெல்லினுடைய வரிசைக்கு இடையில் நாம் விதைப்பு செய்யலாம் ஆக இங்கு இதனுடைய பயன்பாடு என்று சொன்னால் நேரடியாக நெல் உளுந்தினை மிதி உளுந்தினை விதைக்கும் பொழுது அந்த உளுந்தானது மண்ணுடைய மேல் பரப்பில் உழும்போது அங்கு சரியான ஈரம் கிடைப்பதில்லை காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு மழை அதாவது அதே மாதிரி நெல்லுக்கு நீர் என்பது வெறும் பற்றாக்குறையாக இருப்பதனால் அங்கு அந்த ஈரப்பதம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக நாம் எப்பொழுதும் சாதாரணமாக அந்த உளுந்தினை கை விதைப்பு கொண்டு உளிப்ப உழுவதை விட சரியான ஆழத்திலும் சரியான இடைவெளியிலும் விதைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உளுந்தினுடைய முளைப்புத்திறன் அதே மாதிரி அந்த நெல் விட்டு சென்ற ஈரம் அதே மாதிரி நெல் விட்டு சென்ற அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த உளுந்துக்கு கிடைத்து அது நன்றாக முளைத்து கண்டிப்பாக அது நல்ல பலனை தரும் ஆக நெல்லில் மிதி உளுந்து என்பது சாத்தியமாகிறது இதனுடைய முக்கிய காரணம் எதற்காக இந்த கருவியை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் எங்கு பார்த்தாலும் எந்த அந்த வயல்வெளிகள் பார்த்தாலும் முக்கியமாக பாசனத்தில் வர வரக்கூடிய நெல்லில் ஒன்று ஒன்றாம் போக நெல்லிலும் நாம் அந்த மிதி உளுந்தை விதைத்து அதன் மூலமாக நாம் பயன்பெறுகிறோம் அதே மாதிரி இரண்டு இரண்டு போக நெல்லிலும் ஆக இந்த இரண்டாம் போக நெல் அறுவடைக்கு முன்னால் ஏழு பத்து நாள்களுக்கு முன்னால் இந்த மிதி உளுந்தினை விதைத்தும் அந்த விவசாய விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள் ஆக இந்த முறை தற்பொழுது இந்த இந்த காலகட்டத்தில் முழுவதும் அது மறைந்து விட்டது மண்ணுடைய மேல் பரப்பில் ஈரம் இருக்கும் ஆக இப்பொழுது அந்த மெழுகுப்பதம் இல்லாத காரணத்தினால் அந்த விதையினை நாம் மண்ணு மண் பரப்பிற்கு கீழாக வந்து விதைக்கும் பொருட்டு கண்டிப்பாக அந்த மிதி என்பது சாத்தியமாகிறது ஆக இந்த கருவியானது எப்பொழுதும் நாம் சாதாரணமாக கைவிதைப்பு கொண்டு விதைக்க விதைக்கும் பொழுது அங்கே எப்படி மணல் மண்ணுக்கு மேலாக விழுகின்றதோ அப்படி விழாமல் இந்த கருவியானது மிதி உளுந்தினை மண்ணுக்கு கீழே வந்து விதைக்கும் சரியான ஆழத்தில் மூணு சென்டிமீட்டர்லேருந்து நாலு சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கும் பொழுது அங்கு இருக்கின்ற ஈரத்தை பயன்படுத்தி அந்த முளைப்புத்திருமானும் சரி அதே மாதிரி அந்த பயிர்களை வந்து ஒரு சரியான இடைவெளி ஒரு பயிருக்கு உள்ள இடைவெளி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இந்த அந்த இடைவெளியிலே வந்து விதைக்கின்ற காரணத்தினால் சரியான இடைவெளி சரியான ஆழம் என்ற இந்த உத்திகளை பயன்படுத்தி அந்த பயிரானது நன்றாக முளைத்து நன்றாக வளர்ந்து நல்ல மகௌசலை தருகுது இதுதான் இன்றைக்கு நாம் இந்த தொழில்நுட்பத்தினால் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும் ஆக எங்களுடைய வேளாண்மை கல்வியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பொழுதும் இருபோக நெல்லும் அதே மாதிரி அந்த இருபோகத்தின் நெல் அறுவடை ஆன பின் அதாவது அறுவடைக்கு முன்னாலே அந்த மீது குழந்தை நாங்கள் எப்பொழுதும் விதைத்து சாகுபடி செய்து வ வந்திருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது குறுகிய காலமாக ஒரு பத்து பதினஞ்சு வருடமாக இங்கே நீர் பற்றாக்குறையினால் இந்த மிதி உளுந்து என்பதை சாத்தியமாக இல்லாமல் போய்ட்டுது அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வயல் எல்லாமே வந்து முழுவதும் பயிர் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அங்கே 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 உளுந்து என்பது சாத்தியமில்லை இந்த இந்த சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளுக்கும் நஞ்சை விவசாயிகளுக்கும் அவர்கள் அவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு சவால் ஆக அந்த சவாலை நாங்கள் இன்றைக்கு முறியெடுத்திருக்கின்றோம் இந்த கருவியின் மூலமாக ஆக இதன் மூலமாக நாம் சொல்ல வருவது என்ன சொன்ன என்ன சொன்னால் நீங்கள் அந்த மிதி மிதி உளுந்து இல்லை வாய்ப்பே இல்லை என்பதே கிடையாது அதற்குத்தான் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்த திட்டத்தின் வாயிலாக இந்த கருவியை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் ஆக விவசாயிகள் இந்த கருவியை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நீங்கள் மிதி உளுந்து என்பதை சாத்தியமாக்கலாம் அதாவது மிதி உளுந்தே இல்லை என்பதை விட மிதி உளுந்து சாத்தியம் மிதி உளுந்து கண்டிப்பாக நாம் பயிர் செய்ய முடியும் இடர்பாடுகளிலும் பயிர் செய்ய முடியும் தண்ணி பற்றாக்குலை இடங்களிலும் பயிற்சி செய்ய முடியும் அதுதான் இங்கு இந்த இந்த கருவியினுடைய இந்த தொழில்நுட்பத்தினுடைய சிறப்பு ஆக கருவியானது நெல் அறுவடை செய்வதற்கு ஏழு நாள் பத்து நாளுக்கு முன்னாலே அந்த இடைவெளியலிலே நெல்லினுடைய வரிசைக்கு இடையிலே அந்த கலப்பைகள் ஒன்பது கலப்பைகள் இருக்கின்றன அந்த ஒம்பது கலப்பைகளும் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் வரிசையில் நற்றிருக்கின்ற அந்த நெல்லினுடைய இடைவெளியில் சென்று அந்த விழுந்தினை விதைக்கின்றது ஆக அப்படி விதைக்கின்ற பொழுது அங்கு சரியான ஈரம் அதுக்கு கிடைக்கிறது ஆக இங்கு நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்று சொன்னால் நீங்கள் சொல்லலாம் பயிரை அழு அறுவடை செய் நெல்லை அறுவடை செய்த பின் நாம் இந்த உளுந்தை விதைக்கலாம் என்று சொல்லலாம் ஆனால் அங்கு அது அது காலம் நாம் அங்கே நாம் நாம் பொறுத்திருக்க முடியாத காரணம் என்று சொன்னால் நாள் போக போக நிலத்தினுடைய ஈரம் வந்து குறைந்து கொண்டே போயிடுது ஆக அந்த ஈரம் இல்லை என்று சொன்னால் பயிர் வளர்த்தக்கூடா மேலே ஆக எவ்வளவு எவ்வளவு முன்னால் அறுவடைக்கு முன்னால் வந்து அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக உளிந்தினை விதைக்கிறோமோ அவளுக்கு அவ்வளவுக்கு அதற்கு ஈரம் இருக்கும் அதே நேரத்தில் அது வந்து ஒரு முறை அது முளைத்து வ வெளியே வந்து விட்டது சொன்னால் அது பின்னால் அது அதனுடைய வேர் வேர்னுடைய ஆழத்தை பயன்படுத்தி கீழே சென்று இருக்கின்ற அந்த ஈரத்தை பயன்படுத்தி நன்றாக வளர்ந்து கண்டிப்பாக மகசூலை கொடுக்கும் இதுதான் இந்த கருவினுடைய இந்த தொழில்நுட்பத்தினுடைய ம முக்கிய அம்சம் ஆக இதனுடைய சிறப்பு என்று சொன்னால் அறுவடை செய்யும் முன்னே பயிர் நின்று நின் நின் நிற்கின்ற பொழுதே அந்த பயிருக்கு உள்ளே சென்று பயிரை வந்து எந்த ஒரு எந்த ஒரு அந்த அது அதுக்கு சேதாரம் இல்லாமல் அந்த விதையை விதைக்கின்றது அதுதான் இந்த இந்த கருவினுடைய முக்கியத்துவம் ஆக இந்த கருவி நெல்லில் நெல்லில் மட்டுமல்ல பல்வேறு பயிர்களை அறுவடைக்கு முன்னாலே நீங்கள் ஒரு ஊடுபயிராக நீங்கள் விதைக்கின்ற பொழுது கண்டிப்பாக அது அது எந்த பயிராலும் சரி அது விட்டு சென்ற ஈரம்னாலும் சரி அது விட்டு சென்ற சத்துக்களாலும் சரி அதனை நாம் நம்ம செவ்வனே பயன்படுத்தலாம் இந்த முறையை நாம் கயன்பிடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு பயிருக்கு பதிலாக நம்ம ரெண்டு பயிரை நாம் எடுக்கலாம் இதுதான் இந்த தொழில்நுட்பத்தினுடைய மிகச்சிறப்பு மேலும் விவரங்களுக்கு முனைவர் ஆரிய வீரமணி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்